ஹலோ கைஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம டிஜிஐ மேவிக் மினி 2 அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ரொம்ப நாள் ட்ரீம், ஸோ ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ. ஆக்சுவலி எஸ்டர்டே தான் நான் வாங்கியிருக்கேன். பார்ப்போம், இதோட அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செம பேக் கொடுத்துருக்காங்க, டிஜேயோட பேக்கு சூப்பராக இருக்குது. பேக்கு நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க, செமையாக கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம. சரி, முதல்ல வந்து ஆக்சஸரிஸ் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சார்ஜ் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 3 பேட்டரி இருக்கும், ஒன்று வந்து இப்போ ட்ரோனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இன்னும் 2 இதில் இருக்குது. இதை வந்து 3 பேட்டரியும் போட்டு நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்குள்ளே போர்ட் இது. ஸோ அது செமையாக இருக்குது. அப்புறம் ட்ரோனில் இருந்தே நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே போர்ட்டு தான் இது. அப்புறம் இந்த போர்ட்டுக்குள்ளே டேட்டா கேபிளும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3 கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன்று ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு உள்ளது, இன்னொன்று ஐஃபோனுக்கு உள்ளது, அதுக்கப்புறம் பழைய ஆண்ட்ராய்ட் மொபைல் சார்ஜர் அந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜாய்ஸ்டிக்கும் நம்ம ஃபோனும் கனெக்ட் பண்ணுறதுக்காக உள்ள கேபிளை கொடுத்துருக்காங்க. ஆக்சஸரி சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் மெயின் வந்து நம்ம ஜாய்ஸ்டிக்கு, செம காம்பேக்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே சார்ஜ் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்க்ரூ மாடல், ஸோ ஸ்க்ரூ மாடலில் ஸ்க்ரூ பண்ணுறதுக்காக இந்த நாபை கொடுத்துருக்காங்க. இந்த நாபை கழட்டி இதில் ஸ்க்ரூ பண்ணி யூஸ் லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் இது வந்து நம்ம ஃபோனை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இப்போ பார்த்த டேட்டா கேபிளை வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணோம் இதில். ஸோ சூப்பராக காம்பேக்டாக யூஸ் பண்ணுற, நல்ல நம்ம ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க டிசைனு. அப்புறம் ஃபைனலி யா, இட்ஸ் ட்ரோன். ட்ரோனோட ப்ரொப்பலர் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ப்ரொடெக்டர். யா, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். செம்ம காம்பேக்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது, அப்படியே ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது, கைக்குள்ளேயே நிற்கிது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏதோ ஃப்ராகோட லெக்கு மாதிரி இருக்குது. யா, ஃபைனலி ட்ரோன். செம்ம காம்பேக்டாக இருக்குது, அப்படியே சூப்பராக ஹேண்ட்லிங் பண்ணலாம். ஸோ கேமராவோட ப்ரொடெக்டர் இது. ஸோ கேமரா எதாவது ஆகாமல் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ 249 கிராம் அல்ட்ரா லைட்டு. ஸோ நீங்கள் இதுக்கு லைசன்ஸ் எல்லாம் தேவையில்லை, சூப்பராக யூஸ் பண்ணலாம், கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா 15 மீட்டர்ஸ் தான் ஃப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி 4K கேமரா கொடுத்துருக்காங்க, பக்காவாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம காம்பேக்டாக இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நானும் இதோட யூஸ் பண்ணல, இனிமேல் தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம அடுத்த வீடியோவுக்கு நம்ம எங்கேயாச்சும் போனோம்னா ட்ரோன் ஷாட் போடலான் இருக்கேன். நம்ம சேனலோட அடுத்த அப்கிரேடாக இருக்க போகுது இது, இந்த ட்ரோன் வந்து. ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில், ஃப்யூச்சர்லன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம என்ன பண்ணுறோம், எது பண்ணுறோம். கொஞ்சம் இதை கற்றுக்கணும், இதோட ஆப்ஷன் என்ன எது இதுன்னு. நம்ம இதுவரை ட்ரோன் நம்ம யூஸ் பண்ணதில்லை. ஸோ பார்ப்போம், அடுத்த வீடியோவில் வந்து ட்ரோன் ஷாட் இருக்கும். இந்த அன்பாக்சிங் வந்து டெக் ரிவ்யூவாக இருக்காது, ஜஸ்ட்டு ஒரு பையன், ட்ரோன் யூஸ் பண்ணாத பையன் வந்து அன்பாக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்திருக்கும். பார்ப்போம், நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ட்ரோன் ஷாட் போடுவோம், மாஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.